நீங்கள் சொல்கிறீங்க முதலாளித்துவ வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அதே ஒரு வர்க்க அரசியலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி, இப்போ ஒருவேளை என்பிபி இல்லாவிட்டால் ஜேவிபி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் இந்த இடத்துல இருந்து மக்களை மாற்றுவதற்கு இல்லாவிட்டால் மக்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டுவதற்கு ஜேவிபி திட்டமிடல் எப்படி இருக்கு? நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், அதாவது கடந்த 75 ஆண்டுகளாக உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரியும், அதாவது இந்த நாட்டை ஆண்டவர்களால் இந்த நாடு அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக முற்றாக நாசமாக்கப்பட்டிருக்கின்றது, பொருளாதார மீண்டல முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது, எமது நாட்டிற்கின்ற முக்கியமான வளங்கள் தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது, இலங்கை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற அடையாள அட்டையை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, அது மாத்திரமல்ல வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாதன் காரணமாக மிச்சம் இருக்கின்ற அதே நேரத்தில் லாபம் ஈட்டுகின்ற நிறுவனங்களையும் கூட விற்று தொலைக்கின்ற விற்று தீர்க்கின்ற நடவடிக்கையை நோக்கி அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, அதற்கான சட்டத்திட்டங்களை வகுத்து வருகின்றது. அது மாத்திரமல்ல இவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற போது இந்த நாட்டுக்கு இதுநாள் வரைக்கும் 75 வருடங்களாக முன்னெடுத்த பொருளாதார கொள்கை என்பது அதாவது மக்களுடைய நலனை சார்ந்ததாக அமையவில்லை. அப்போ அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கப்படும் பட்சத்தில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வது, அதாவது நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த சொற்கள் அல்லது இந்த வாக்கியங்கள் எந்த அளவு மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையில் ஒன்றிணைந்து கொள்கின்றது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் கொள்கிறோம், மக்கள் இதை நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும், அதாவது 75 வருடங்களாக நாட்டை நாசமாக்கிய அதே போன்று எங்களுடைய குழந்தைகளுடைய எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிய நான் குறிப்பாக சொல்லும் இந்த நாசமாக போன அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து வாக்களித்து அவர்கள் எல்லோருமே சேர்ந்து இன்றைக்கு எங்களோட வாயில் வாக்கரிசி போட்டிருக்கிறார். அப்போ அந்த வகையில் தொடர்ந்து நாங்கள் இவர்களுக்கு வாக்களிப்புவோமாக இருந்தால் இவர்களை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் வேறு எதுவும் அல்ல எங்களுடைய கையால் மண்ணபாரி எங்களுடைய பிள்ளைகள் தலையில் போடுவதற்கு சமன் என்றே நாங்கள் கருதுகின்றோம். ஏன் நான் இவ்வாறு கூறுகின்றேன் என்றால், அதாவது இந்த நாடு இன்றைக்கு அதாவது சமூக ரீதியாக அந்த அளவுக்கு சீரழிந்திருக்கின்றது, எங்களுடைய இளைஞருடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் சிதைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்பது நெஞ்சில் ஈரமில்லாத இரக்கமில்லாத அரக்கர்களாக இருக்கின்ற யுகமாக மாறி இருக்கின்றது. அப்போ அந்த அரக்கர்கள் என்பது அரக்கத்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்களே தவிர மக்களுக்கு ஈரமுள்ள அரசியல் தலைவர்களாக இல்லாத ஒரு குறைபாடு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, அதாவது 75 வருடங்களாக பரிசித்து பார்த்த நீங்கள் மீண்டும் அவ்வாறான ஒரு நபரை பரிசித்து பார்ப்பதன் மூலமாக ஏற்பட போகின்ற அனர்த்ததையும் உணர்ந்த நீங்கள் மீண்டும் அபாரான நபர்களை தேர்ந்தெடுப்போமாக இருந்தால் மீண்டும் நாடு அதால பாதாளத்தில் விழுவது தவிர்க்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்ற நீங்கள் நாங்கள் கேட்கின்றோம், அப்படியானால் ஏன் ஒரு தடவையாவது ஜேவிபியிடம் அல்லது தேசிய மக்கள் சக்தியிடம் 5 வருடத்திற்கு கொடுத்து பாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஒன்று, இரண்டாவதாக நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளிநாட்டு கொள்கைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இயற்கை சுற்றாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அனைத்து அதாவது அத்தியாவசியமான அனைத்து துறைகளுக்குமான அந்த துறைகளை சார்ந்த நிபுணத்துவமுடைய குழுக்களின் மூலமாக அதில் பல்வேறு புலமைசாலிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் மூலமாக நாட்டுக்கு நாங்கள் நல்லதொரு வேலை திட்டத்தை தயாரித்திருக்கின்றோம். அந்த வேலை திட்டம் தொடர்பாக தென்னிலங்கையில் பாரிய உரையாடல்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் செய்தது போதாது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அப்போ அவ்வாறான வேலை திட்டங்களுடன் அவ்வாறான நிபுண நிறைந்த குழுக்களுடனேயே மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு இந்த தேர்தல் காலத்திலும் சரி இந்த அரசியல் காலத்தில் இருக்கின்றது. அதனால் மக்கள் எங்களிடம் ஒப்படைக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த நாடு என்பது மக்களுக்குரிய நாடு, இந்த நாட்டை நாங்கள் எங்களால் மாத்திரம் தனியாக கட்டி எழுப்ப முடியாது, நாங்கள் வந்து மெஜிக்காரர்கள் அல்ல வித்தைக்காரர்கள் அல்ல, மக்கள் ஒன்று சேர்ந்தால்
ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்க்கிற மாதிரி நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம். இந்த நாட்டு மக்களை ஒன்றுமைப்படுத்த முடியும். அதற்கான தகமை, அதற்கான தகுதி எங்களிடம் இருக்கின்றது. அதற்கான அர்ப்பணிப்பு தியாகத்தை அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நாட்டு மக்கள் கலைப்பு விடுக்கின்றோம். இந்த செயற்பாடுகளை பரிசித்து பார்ப்பதற்கு 75 வருடங்களாக அந்த கும்பலை பரிசித்து பார்த்த நீங்கள் 75 வருடத்துக்கு பிறகும் அபாரான கும்பலையை பரிசித்து பார்ப்பதன் மூலமாக நாடு நாசமாக போகும் என்று உணர நீங்கள் ஏன் ஒரு தடவை 5 வருடத்திற்கு ஜேவிபியிடம் கொடுத்து பரிசித்து பாருங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கிறோம்.